நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் பொள்ளாச்சி அருகே உள்ள சின்னம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவரின் மகன் தான் கவுதம் இவர் பொள்ளாச்சியில் உள்ள ஒரு துணி கடையில் பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த ஏழாம் தேதி அவரது தோழியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் தோழி பதினாறு வயதான சிறுமி ஆவார் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அவர்கள் இருவருமே தனிமையில் இருந்துள்ளனர் அப்போது வீட்டிற்கு வந்த சிறுமியின் தந்தை மாமா மற்றும் அண்ணன் ஆகிய மூன்று பேருமே கௌதமை கட்டை கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இது தொடர்பாக பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசாரும் வாலிபரை தாக்கிய மூன்று பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவர்களை கைதும் செய்தனர் இந்நிலையில்தான் இன்று காலை கோவை அரசு மருத்துவமனையில் கௌதம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசாரோ சிறுமியின் உறவினர்கள் மூன்று பேர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்துள்ளனர்